ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌஷி குக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அதோடய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு வந்து கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இவ்வளோ தான் தேவை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு தூள் மாதிரி அடைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்தவே வேண்டாம். பவுடர் மாதிரி இருக்கணும், ஒரு கோரஸ் பவுடர் மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நல்ல ஒரு பவுடர் மாதிரி ஒரு திப்பி திப்பியாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம், ஏன்னா மீன்லேயே தண்ணி இருக்கும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துனோம்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நமக்கு அப்படி தேவையில்லை, இதுவே போதும். கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சிருக்கோம். தண்ணி சேர்த்தாமல் பாருங்கள், நான் ஃபிஷ் மேலே அப்படியே தான் போட்டு தேய்ச்சிருக்கேன். பட் அப்போவே வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு நல்லா ஒட்டிக்கிச்சு ஃபிஷ் மேலே. நான் வந்துட்டு 1 kg ஆஃப் ஃபிஷ்க்கு வந்துட்டு இந்த அளவு எடுத்து நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நான் 3 pieces மட்டும்தான் காமிச்சிருக்கேன். பட் வந்து இது வந்து 1 kg அளவு. இது நான் வந்து 1 hour மேரினேட் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். பேனில் லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணாவே இந்த ஃபிஷ்க்கு போதும். தவா ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணோம்னா இந்த ஃபிஷ் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல ஹீட் ஆகிடணும். குறைஞ்ச ஹீட்டில் போட்டிங்கன்னா நல்லா வராது, ஸோ வந்து ஒட்டிக்கும். நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா மேரினேட் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷை வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. ஈச் சைட்ஸ் பார்த்திங்கன்னா 2 to 3 minutes போதும், ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாக டேர்ன் ஆகிடும், வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி மாறிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், வெந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம், ரொம்ப நேரம் விட வேண்டாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், மசாலாலாம் ரொம்ப நல்லா பிடிச்சி வந்திருக்கு, தோலெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். கொதியெல்லாம் அடங்கிடும் எண்ணெயில், ஃபிஷ் வெந்துருச்சுன்னா லைட்டாக தான் பபிள்ஸ் மாதிரி சைடில் வரும். இப்போவே வந்து நீங்கள் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஈஸியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், ரசம் சாப்பாடோடு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சண்டேஸ்க்கு வந்து இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. அப்படியே உள்ளே பாருங்கள், நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கௌஷி குக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.